ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட் சைட் கடையிலலாம் உள்ள ஒரு தண்ணி குருமா ஒன்று வைப்பாங்க. அந்த குருமா எப்படி செய்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், சின்னதாக உள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு பேஸ்ட்டாக வச்சு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா நான் பூண்டும் இஞ்சியும் வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, தேங்காய், இந்த அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம பச்சையாகவே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச பிறகு வந்து குழம்பு வந்து எப்படி அந்த குருமா தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த குருமாவை தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குருமா தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மூணு பச்சை மிளகாய் நம்ம வந்து வச்சு அரைச்சிருக்கோம். இது தாளித்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூளும் போட போகிறோம், ஆனால் இது வாசத்துக்காக தான் இந்த பச்சை மிளகாய். சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி வச்சுருக்கோம், கருவேப்பிலை தாளிக்க வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வேணாம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வேணான்னிங்கன்னா கூட இந்த தாளிப்பு மட்டும் போட்டு தாளித்து அரைச்சது ஊற்றி குக்கரில் விசில் விட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு போட்டுக்குவோம், சோம்பையும் போட்டுக்கலாம், இந்த கல்பாசியும் போட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும். அப்புறம் வந்து குருமா வந்து வெங்காயம் தக்காளி நிறையா போட்டோம்னா ஒரு மாதிரி கொத கொதன் இருக்கிறாப்புல இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோடு இந்த தக்காளியும் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் வந்து முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி நடுவில் லைட்டாக கீறி விட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்குவோம், போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது வந்து உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா உடஞ்சி வர அளவுக்கு வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இதில் வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா வந்து குருமா வந்து காரமாக இருக்கும். இந்த குருமா வந்து நிறைய காரம் இருக்கக்கூடாது, அதனால தான் ஏன்னா பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக வந்து கலருக்காக குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சது எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தனியாக வேணுமோ அந்தளவுக்கு, ஏன்னா பொட்டுக்கடலை வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை இப்போ கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன், நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும், ஏன்னா வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் மூடியே மூடிக்கலாம், அதனால் வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டிங்கனாலே போதும், நல்லா இருக்கும் குருமா. இதுக்கு வந்து இட்லிக்கோ சப்பாத்திக்கோ, அதுக்கு வந்து ஆப்பத்துக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும், கொதி வந்த பிறகு குக்கர் மூடியே நம்ம மூடிக்குவோம். நல்லா குருமா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ குக்கர் மூடி வச்சு முடிக்குவோம். இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும், அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் போன பிறகு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ குருமா வந்து நம்ம ஸ்டீம் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. இந்த குருமா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் வந்து இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.
குருமா வந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சிருக்கிறதுனால. இப்படி தான் வந்து ரோட் சைடு ஹோட்டல்களில் கொடுக்குற குருமாங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. வந்து ஈஸியான ரோட் சைடு ஹோட்டலில் உள்ள தக்காளி குருமா, தண்ணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.